நீ சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீ கூவத்தூரில் என்ன கூத்து அடிச்சுங்கிறது எனக்கு தெரியும். நடிகை தானே கேட்டுக்கிட்டு இருந்த, திரிஷா தானே கேட்டான். இருந்தாலும் வெங்கடா எல்லாம் எனக்கு திரிஷா தான் வேணும், ஒத்த காலம் ஐயோ எனக்கு திரிஷா தான் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். நீங்கள் கூத்தில் இருந்தீங்களா? நான் கூத்தில் இருந்தாலும் பார்க்க போனேன், என்ன பண்ணுறான்னு பார்க்க போனேன். தண்ணி தண்ணி போட மாட்டான், நல்ல மனுஷன். கூத்தில் திரிஷா தான் கேட்டான். அப்புறம் அந்த கருணாஸுக்கு தெரியும், நடிகர் கருணாஸ் தான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணார். பாவம் நான் ரெண்டு மூணு ஆம் திரிஷா எல்லா நடிகையும் அந்தாலும் தான் ஏற்பாடு பண்ண, ஆறாறு வேணும்னு கேட்டவங்களுக்கு. இப்போ கூத்தூர் நடிகையெல்லாம் கொண்டு எல்லா நடிகையும் இருந்தாங்க, அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது, அதெல்லாம் நிறையா இருக்குது. அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க. பாவம் கணக்கு வழக்குலாம் கிடையாது எதுவுமே. ஆனால் எங்கள் அண்ணன் வெங்கடாஜல வந்து திரிஷா கேட்டார் பாவம், எனக்கு சின்ன பிள்ளையாக தான் வேணும்னு ஒட்டாரம் பிடிச்சார். ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறான். அவளுக்கு 25 லட்சம் கொடுத்து கொடுத்துருந்தாங்க. திரிஷா நானாக கிட்ட இருக்க, நான் தான் போந்து வந்துட்டுமே. நான் எங்களுக்கு என்ன வேலை அங்கே உள்ளே வைக்கிறாங்க, ஏதோ ரெண்டு சோறு போட்டால் கறி திரும்பிட்டு வந்துட்டேன். என்ன ஆதாரங்குது? ஒரு பொம்பளை கிட்ட போகிறத வந்து நான் பார்த்துட்டே முடியும். ஏங்க நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சிவி சண்முகத்தையே பார்த்துருக்கீங்களா? என்ன டான்ஸ் ஆடினார் ஒவ்வொருத்த இவர் நம்ம கூட்டுறவுத்துறை மந்திரி செல்லூர் ராஜ் என்ன பண்ணார்? கூட்டுறவுத்துறை மந்திரி செல்லூர் ராஜ் என்ன பண்ணார்? ஒவ்வொரு எம்எல்ஏஸும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்துருப்பீங்கள? என்ன ஆட்டம் ஆடினாங்கிறத செஞ்சது எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் பணம் கொடுத்துருப்பாரு. வேறு யார் கொடுக்க போகிறாங்க? பணம் செலவு பண்ணணும்ல, ஆள் வேணும்ல.